அண்ணாமலை போன்றவர்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில்லை. அதுபோல இந்த பாத யாத்திரை போன்ற நடைபயணங்கள், இந்த பிரச்சாரங்களிலே கூட்டணியவே தாக்கி பேசுவது, சேம் சைடு கோல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி வந்து அவர் பேசி வைக்கிறார். இரண்டாவது, ஊழல் மட்டுமே பிரதான அம்சமாக கொண்டு தமிழ்நாடு தேர்தல் களம், எந்த காலத்தில் இந்திய தேர்தல் களத்திலேயே அது பெரிய அளவுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன்லாம் தருவதே இல்லை. எனவே திராவிடம் வெர்சஸ் நான் திராவிடம், அல்லது திராவிடத்துக்கு எதிரானவர்கள், அல்லது சனாதனம் வெர்சஸ் இந்துத்வா, இப்படி வந்து இந்த சித்தாந்த போராக தேர்தல் களத்தை மாற்றுவதற்கு அண்ணாமலை நினைக்கிறார். சீமானும் பாமகவும் அதிமுக கூட்டணியில் சேரதை வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நடக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் அவர் தனியாக போட்டியிடுவது என்கிற முடிவில் இருக்காரு. மக்களவைத் தேர்தல் வரும்போது அப்படியான முடிவு எடுக்காமல் மாற்றி முடிவு எடுத்தால், ஒரே நாடு ஒரே தேர்தல், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அதற்கு ஆதரவளித்து பேசினார். அவ்வளவு தூரம் ஆதரவளித்து பேசி என்டிஏ கூட்டத்தில் வந்து பிரதமருக்கு வலது பக்கம்லாம் அமர்ந்து அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே என்டிஏ கூட்டணியை விட்டே வெளியில் வந்துட்டாரு. 2026 நிச்சயமா திமுகவுக்கும் முக்கியமானது தான், ஏன்னா ஆட்சி தொடரணும். அதிமுகவுக்கும் முக்கியமானது தான், ஏன்னா இழந்த ஆட்சியை மீண்டும் பெறணும். பாரதிய ஜனதாவுக்கு எந்த வகையில் முக்கியமானது? காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே அதுல வந்து ராமர் வனவாசம் போன இடத்துல எல்லாம் திருக்கோவில், கிராமத்துக்கு ஒரு கோஷாலா, இதெல்லாம் 2012 தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு தான் கட்சிகள், தேசிய கட்சிகளும் அரசியல் செய்கின்றன. அறநிலையத்துறையின் மீது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த குற்றச்சாட்டுங்கிறது எடுபடாது. ஜெயலலிதா காலத்தில் எப்படி திருக்கோவில் அன்னதான திட்டம் துவங்கப்பட்டது, எப்படி யானைகள் புத்துணர் முகாம் நடத்தப்பட்டது, இதெல்லாம் எல்லாரும் கண்ணார பாக்குறாங்க கோவிலுக்கு போறவங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்படி சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்? இல்ல, அவர் முன்னொரு விஷயமா மோடி பொய்யே பேச மாட்டாரு, திண்டுக்கல் போட்டோட வலிமையானது அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு உடைய ஸ்டேட்மெண்ட்டாக மறுதளித்து பேசுகிறாரு. அப்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மோடி பொய்யே பேச மாட்டார்னு சொன்னால் அது பச்சை புள்ள கூட அதை நம்பாதுங்க. மோடி அவர்கள் விரும்பியிருந்தார் 2014 பிஜேபி ஆட்சி வந்த உடனே பெண்களுக்கான இடஒதுக்கீடை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்குள்ளே வந்து சென்சஸ் எல்லாமே முடிஞ்சு அமலுக்கு வந்திருக்குமே. 9 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அது பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லையே. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் நந்தகுமார். அண்ணாமலையோட பாத யாத்திரை 3வது கட்டமாக நேற்று தொடங்கியிருக்கு. ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அதிமுக கூட்டணி பிளவு ஏற்பட்ட பிறகு டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தலைமை வந்து அண்ணாமலை அதிருப்தியில் இருக்குது, பாத யாத்திரையை வந்து நிறுத்தி வைக்க சொன்னாங்க, அப்படி பல்வேறு ஊகங்கள் அடிப்படையில் தகவல்கள்லாம் வெளியாக இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காரு. பாத யாத்திரை மீண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? பாரதிய ஜனதா தனித்து களங்காண்பு காண்கிற அந்த முடிவை எடுத்து விட்டது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சரியாக சொல்கிறபடி அண்ணாமலை மீதான அதிருப்தி, அண்ணாமலைக்கு மேல் வந்து ஒரு அதிக அதிகாரம் கொண்ட அமைப்பு, இப்படி எல்லாம் செய்திகள் வந்தன. அதிலே ஒன்றும் மாற்று கருத்தில், எனது டெல்லி நண்பர்களும் அப்படித்தான் அதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள். ஆனால் நேற்றைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் பேசியிருப்பதை எல்லாம் பார்க்கும்போது அப்படியான ஒரு ஆபத்து அண்ணாமலைக்கு இல்லை என்று தான் நான் உணர்கிறேன். அது போக பாத யாத்திரை தடுத்து நிறுத்தப்படும் என்கிற செய்திக்கும் முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது. பாத யாத்திரை தொடர்ந்து நடக்கிறது. எனவே 2024 மக்களவைத் தேர்தலை அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தனியாக ஒரு கூட்டணி அமைத்து அதிமுகவின் துணை இல்லாமல் எதிர்கொள்ளும் என்பதுதான் எனது கருத்து. இந்த பாத யாத்திரை துவங்கும் போது வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த பாத யாத்திரை துணைக்கு வைக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஓபிஎஸ் பற்றி ஒரு கருத்து சொல்லி சர்ச்சை ஆரம்பித்தார். அடுத்து அண்ணா தொடர்பான கருத்து, இப்படி தொடர்ச்சியாக பேசி அதிமுக கூட்டணி விட்டு விலகி போயிடுச்சு. பாத யாத்திரை அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னே தெரியல. நோக்கம் இல்லாத ஒரு பாத யாத்திரைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தாண்டி வந்து கூட இருக்கவங்களே வந்து தாக்கி பேசி கூட்டணியை முறிச்சிட்டாரு அப்படின்னு நெகட்டிவாக இந்த பாத யாத்திரைக்கான ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது சரியா? அது ஓரளவுக்கு உண்மைதான். காரணம், திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தெளிந்த அரசியல் தலைவர் இல்லை. அவரது அரசியல் அனுபவம் என்பது சற்றேறக்குறைய 2.5 ஆண்டு. ஐபிஎஸ் அலுவலராக அவர் திறம்பட பணியாற்றியிருக்கலாம், அது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. அரசியல் தலைவர் என்று வரும்போது பெரிய நெகிழ்வுத்தன்மை தேவை. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம். அவ்வளோ பெரிய தலைவர்கள், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள், எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள், இவர்களெல்லாம் கூட்டணி கட்சிகளை எப்படியெல்லாம் அரவணைத்து சென்றார்கள் என்பதை எல்லாம் பார்த்துருக்கிறோம். 1980 காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம்பி சுப்பிரமணியம்,
அவர் சட்டமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி இடம் வேண்டும் என்று கேட்டு கலைஞருக்கு பெரிய மன சோர்வை தந்தார். கடைசியில் திமுக காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளும் ஆளுக்கு 117 இடங்களில் நின்றார்கள். ரெண்டு கட்சிகளுக்குமே எதிர்பார்த்து வச்சு கிடைக்கவில்லை. காரணம், கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற நிர்பந்தம். இதெல்லாம் யோசித்து தான் 2014 தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவை ஜெயலலிதா எடுத்தார். கிட்டத்தட்ட 38 எம்பி சீட்டுகள் கிடைத்தன. அதே ஃபார்முலா 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் தொடர்ந்தார். கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் என்பது மெயின் பார்ட்னர்களுக்கு ரொம்ப அலட்சியை தரும், ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அண்ணாமலை போன்றவர்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில்லை. அதுபோல இந்த பாத யாத்திரை போன்ற நடைபயணங்கள், இந்த பிரச்சாரங்களிலே கூட்டணியவே தாக்கி பேசுவது, சேம் சைடு கோல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி வந்து அவர் பேசி வைக்கிறார். இப்போதைக்கு அதிமுக கூட்டணி இல்லை என்றால் சிறிய கட்சிகளின் கூட்டணி தான். இது போக திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், இருவருமே வந்து அதிமுக ஓட்டு வங்கிதான். இருவருமே இதுவரைக்கும் முடிவு சொல்லவில்லை, தேர்தலுக்கு முன்பு தான் முடிவு எடுக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படி என்றால் ஓபிஎஸ் ரொம்ப சீனியர் லீடர், டிடிவி ரொம்ப சீனியர் லீடர், அவர்களை அரவணைத்து செல்கிற பக்குவம் அண்ணாமலைக்கு இல்லை என்பது நான் அறிந்த உண்மை. இப்படியான சூழ்நிலையில் இப்போதைக்கு கூட்டணியே இல்லாமல் தான் இந்த பயணம் தொடங்குகிறது. வேலூரிலே இருக்கிற ஏசிஎஸ் மட்டும் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மீதி தலைவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி, வாசன் போன்றவரெல்லாம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் தரவில்லை என்பதுதான் உண்மை. கள நிலவரத்தை பார்த்து தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணி நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டு தான் போகிறது. இஸ்லாமிய கட்சிகள், திமுக கூட்டணியில் இடம்பெறாத இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து விட்டன. புரட்சி பாரதம் ஏற்கனவே இருக்கிறது. இது போக பாமக தான் இதில் மெயின் கீ, அவர்கள் இன்னமும் முடிவு தெரிவிக்கவில்லை. அதிமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய ஓட்டு வங்கிகள் உள்ள கட்சிகளோடு அது விளங்குகிறது. பாரதிய ஜனதா கூட்டணி இப்போதைக்கு பாரதிய ஜனதா தனியாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலையின் பாத யாத்திரை என்பது அண்ணாமலையின் இமேஜை உயர்த்தி பிடிப்பதற்காக அண்ணாமலை எடுக்கிற முயற்சி. ஒரு சாதாரண சமூக வீடியோவில் நீங்கள் சமூக வலைதளத்திலே அண்ணாமலை வீடியோவை போட்டாலோ அல்லது அவரது கருத்தை போட்டாலோ அடுத்த ஒரு 10 நொடி 25 நொடிக்குள் அதற்கு வந்து லைக்குகள் வந்து குவியும், பங்கு ஷேர்கள் வந்து குவியும். இப்படி வந்து ஒரு பெரிய ஐடி செல், ஒரு டீம் வந்து அண்ணாமலைக்காக வேலை செய்கிறது. எனவே சமூக ஊடகங்களால் கட்டமைக்கிற பிம்பம், இது எந்த அளவுக்கு கள நிலவரம் ஏற்படும், ஓட்டாக எப்படி மாறும், இதெல்லாம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவும் இருக்கிறது. அண்ணாமலை வந்து இந்த பாதயாத்திரை துவங்கும் போது ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னாரு, திமுகவோட ஊழல்களை ஒழிக்க போறேன் அப்படின்லாம் பேசினாரு. ஆனால் பெருசாக திமுக ஊழலை பற்றி எங்கேயும் பேசலை. அதை தாண்டி வந்து இப்போ பாஜகவுடைய அமைச்சர்கள் வரிசையாக வந்து கலந்துக்க போகிறாங்க, பியூஷ் கோயல் கலந்துக்கிட்டு இருக்காரு, நிர்மலா சீதாராமன் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கா, சொன்ன விஷயத்தை வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. ஏன்னா பாஜகவில் தனிநபரை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது வந்து இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கு. ஏற்கனவே ஆளுமையான தலைவர்களை கூட வந்து மோடி வந்த பிறகு அடக்கி வச்சதை பார்க்க முடியுது. ஆனால் அண்ணாமலையை இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நேற்று பியூஷ் கோயல் கூட வந்து அண்ணாமலையை உயர்த்தி தான் பேசுகிறாரு. ஏன் இந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இவங்க ட்ரை பண்ணுறாங்க? தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது பொருந்தி வரும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் எப்போதுமே தனித்துவம் மிக்க தலைவர்களால் ஆனது தான். அது காமராஜர் முதல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்படி பல தலைவர்களை நீங்கள் பார்க்கலாம். எனவே அது தமிழ்நாடு அரசியலுக்கு இப்படி ஒரு தனித்துவமான தலைவரை வந்து நாம் ப்ரொமோட் செய்வது சரி என்று பாரதிய ஜனதா ஒரு கணக்கை வைத்திருக்கலாம். அண்ணாமலை கூட அதை அடிக்கடி சொல்வார், அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் என்பது அவர் சொல்கிற வார்த்தை. அதாவது அதிரடியாக அரசியல் செய்ய வேண்டும் என்பது அவரது வார்த்தை. இன்றைக்கு பார்த்தேன்னா அர்ஜுன் சம்பத் வந்து திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக அவர் கூறியிருக்கிறார். அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை எல்லாமே ஒரே வேவ் லென்த் தான். ஸோ அண்ணாமலையின் ஆசீர்வாதம் இல்லாமல் அர்ஜுன் சம்பத் அவ்வாறு கூற மாட்டார். எனவே திராவிடம் வெர்சஸ் நான் திராவிடம் அல்லது திராவிடத்துக்கு எதிரானவர்கள் அல்லது சனாதனம் வெர்சஸ் இந்துத்வா, இப்படி வந்து இந்த சித்தாந்த போராக தேர்தல் களத்தை மாற்றுவதற்கு அண்ணாமலை நினைக்கிறார். ஏனென்றால் நேற்றைக்கு அவர் பேசும்போது அந்த வீடியோக்களை பார்த்தேன், 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே வந்து எதுவுமே சரியில்லை, திமுக ஊழல் இதெல்லாம் சொல்லும்போது 38 வருடம் என்கிற ஒரு புள்ளிவரத்தை சொன்னார். 38 வருடம் என்றால் 1975 கடைசி, 1976 ஜனவரி முதல் வந்து கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில், ஒரு வருடம் கவர்னர் ஆட்சி, 77-80 அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சி, மீண்டும் ஒரு சிறிய 3 மாத கவர்னர் ஆட்சி, அதற்கு பிறகு 84 வரைக்கும் அதிமுக ஆட்சி, எம்ஜிஆருக்கு உடல்நலம் சரியில்லை. 85-87 வரைக்கும் அதிமுக ஆட்சி,
87 கடைசியில் எம்ஜிஆர் மரணம், 88 முழுவதும் வந்து கவர்னர் ஆச்சு, 89-90 ரெண்டு ஆண்டு மட்டும்தான் திமுக ஆச்சு, 91 திருப்பி கவர்னர் ஆச்சு, திருப்பி அண்ணாதிமுக ஆச்சு, 96 வரைக்கும் ஜெயலலிதா, அப்புறம் 96-2001 ஐந்து வருடம் வந்து திமுக ஆட்சி. உண்மையிலேயே அந்த ஆட்சி வந்து சிறந்த ஆட்சி. பத்திரிகைகளாக நாங்கள் நிறைய பாராட்டு எழுதியிருக்கிறோம். பொற்கால ஆட்சி தொடரா என்றுதான் வந்து ஓட்டு கேட்டார்கள். நடுவில் 99 வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 தேர்தலிலே திமுக வெற்றி பெறவில்லை. மீண்டும் 2006-2011 ஐந்து வருடம். ஆக இடைப்பட்ட காலத்தில் 10 வருடம் தான் திமுக ஆட்சி. கிட்டத்தட்ட மீதி எல்லாமே வந்து அண்ணாதிமுக ஆட்சி. 2011-2021 வரைக்கும் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி, இப்போது நடந்து கொண்டிருப்பது திமுக ஆட்சி. எனவே 38 வருட கணக்காக அண்ணாமலை சொல்லும் போது அதில் பெரும்பங்கு அண்ணாதிமுகவுக்கு தான் வருகிறது. திமுக பார்த்தால் ஒரு 10-12 வருடம் தான் வரும். அப்படி என்றால் அவர் யாரை குறிவைக்கிறார்? அண்ணாதிமுகவை தான் மறைமுகமாக குறிவைக்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன். திமுக ஊழல்களை பற்றி அந்த ஒரு திமுக ஃபைல்ஸ் போட்டது தான் சரி, அதோட சரி, அதற்கு பிறகு அவர் எதுவுமே பேசுவதில்லை. ரெண்டாவது, ஊழல் மட்டுமே பிரதான அம்சமாக கொண்டு தமிழ்நாடு தேர்தல் களம் எந்த காலத்தில், இந்திய தேர்தல் களத்திலேயே அது பெரிய அளவுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன்லாம் தருவதே இல்லை. அது நாடறிந்த உண்மைதான். சித்தாந்தம் அது வாக்குகளை பெற்று தருமாங்கிறதுலையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. காரணம், ஒரு ஆவரேஜ் ஓட்டர் சித்தாந்தத்துக்கு வந்து அவன் ஓட்டு போடுவதெல்லாம் இல்லை. அன்றைய தேதிக்கு அவன் சந்திக்கிற பிரச்சனைகளை வைத்து தான் அவன் ஓட்டு போடுகிறான். அவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம், வேலை, பசி, பட்டினி, பஞ்சம், இப்படி அவனை சுற்றி உள்ள பிரச்சனைகளுக்கு தான் ஓட்டு போடுகிறான். சித்தாந்த ஓட்டு வங்கி என்பது ஒரு 3-4% இருக்கும். இந்த 3-4% முக்கியம் தான். ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் அவ்வளோதான் வித்தியாசம் வருது. அது ரொம்ப கொஞ்சம் சீனியர் பர்சன்ஸ், இப்போ எங்களை மாதிரியானவர்கள் சித்தாந்த ரீதியாக பார்ப்போம். அதுபோக அல்லது திராவிட சித்தாந்தத்திலே ஊறியிருப்பவர்கள் அல்லது இந்துத்துவாவில் ஊறியிருப்பவர்கள் சித்தாந்த ரீதியாக பார்ப்பார்கள். அதை மட்டும் வைத்து தேர்தல் வெற்றியை நோக்கியெல்லாம் போக முடியுமா என்பது சந்தேகம். களப்பணி, களப்பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓட்டிங் ஓட்டரை கொண்டு வர வேண்டிய மிஷினரி, எலெக்ஷன் மிஷினரி, அது இல்லாமல் செய்யவே முடியாது. ரெண்டு கட்சிக்கு தான் இருக்கு, ஒன்று அண்ணாதிமுக, இன்னொன்று திமுக. அண்ணாதிமுக இன்னைக்கு வந்து 52வது பிறந்த நாள், 50 வருடங்களை அது முடித்து 52வது பிறந்த நாள் இன்றைக்கு. அப்படியான ஒரு பெரிய கட்சி அது, அதை சாதாரணமாக எடை போட முடியாது. நீங்கள் வந்து எவ்வளோதான் அதை குறைத்து மதிப்பிட்டாலும் 20% ஓட்டு வங்கி இருக்கத்தான் செய்யும். அப்படி என்றால் அவர்கள் வந்து அந்த ஓட்டு வங்கியோடு சேர்த்து சிறிய சிறிய ஓட்டு வங்கிகளை கட்டமைத்தாலே வந்து வெற்றிக்கு போகாவிட்டாலும் வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் போய்விடுவார்கள். அது இப்போ உதாரணமாக சீமானும் பாமகவும் அண்ணாதிமுக கூட்டணியில் சேரதை வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நடக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் அவர் தனியான ஒரு தனியாக போட்டியிடுவது என்கிற முடிவில் இருக்காரு. மக்களவை தேர்தல் வரும்போது அப்படியான முடிவு எடுக்காமல் மாற்றி முடிவு எடுத்தார். ஏன்னா விஜயகாந்த் வந்து அவர் 2006 தனித்து போட்டி மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. 2011 வந்து அவர் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனாரு, கிட்டத்தட்ட 43 இடம் பெற்று எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சீமான் அதே மாதிரி அண்ணாதிமுக கூட்டணிக்கு போறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கான ஓட்டு வங்கி. பாமக எவ்வளவுதான் நீங்க அதுக்கு சீட்டு கொடுத்தாலும் அண்ணாதிமுக ஓட்டு வங்கி இல்லாம பாமக வெற்றி பெறவே முடியாது எந்த தொகுதியிலுமே. அப்போ பாமகவும் கடைசி நேரத்தில் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போறதுன்னு முடிவு எடுத்தா அண்ணாதிமுக கூட்டணியோட பிரம்மாண்ட தன்மை கூடிவிடும். இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு இந்த கணக்குகள்லாம் தெரியுதாங்கிறதெல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் 3வது கட்டமாக பாதயாத்திரை என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். கட்ட கட்டமாக பிரித்து நடைபெறுகிற பாதயாத்திரை இது, பாதி யாத்திரை தான். இருந்தாலும் இந்த பாதயாத்திரை வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம். நேற்று பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆட்சியுடைய நாட்கள் என்ன பட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வந்து அவ்வளோ சீக்கிரமா ஒரு மாநில அரசை வந்து கலைச்சிட முடியாது அப்படின்னு இருக்கும்போது இதை திருப்பி திருப்பி வந்து அண்ணாமலை சொல்றதுங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டம் மனசில் இருக்குன்னா ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஆகிட்ட பிறகு எதை வச்சு இதை சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உண்மையிலே அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அண்ணாமலை சும்மா பூச்சாண்டி காட்டுறாருன்னு எடுத்துக்கிறதா? தேர்தல் நெருங்கி வரும்போது பாரதிய ஜனதா ஆட்சியின் நாட்கள் தானே என்னப்படுகின்றன? 2024 தேர்தலில் வெற்றி பெற்றால் தானே. ஆக பாரதிய ஜனதா ஆட்சி நடப்பு ஆட்சி முடிவடைவதற்கு இன்னும் சில மாதங்கள் பாக்கி இருக்கின்றன. திமுகவை பொறுத்தவரை 2026 2 ஆண்டுகளுக்கு மேல் பாக்கி இருக்கிறது. ஆட்சியை கலைப்பது முடியவே முடியாது. நீங்கள் சொன்னது கரெக்டாக, எஸ்ஆர் பூமே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 கேஸு. அதற்கு பிறகு வந்து எந்த ஆட்சியுமே கலைக்கவே முடியாது. கலைப்பதற்கு பல நிபந்தனைகள்லாம் இருக்கின்றன, அதையெல்லாம் நிறைவேற்றவும் முடியாது. பாரதிய ஜனதாட்ட இருக்கிறது 4 எம்எல்ஏ தான். அண்ணாதிமுக எம்எல்ஏக்களையும் சேர்த்தாலே 70 மேலே வராது.
அப்படி இருக்கும்போது என்ன மாற்று புரட்சி எல்லாம் செஞ்சு எப்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியும்? தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தலைவர்கள் பேசுவது தான். ஒரே நாடு ஒரே தேர்தல், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அதற்கு ஆதரவு அளித்து பேசினார். என்ன காரணம்? தொண்டர்களை உற்சாகப்படுத்தத்தான். அவ்வளவு தூரம் ஆதரவு அளித்து பேசி என்டிஏ கூட்டத்தில் வந்து பிரதமருக்கு வலது பக்கம்லாம் அமர்ந்து அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே என்டிஏ கூட்டணியை விட்டே வெளியில் வந்துட்டாரு. அப்படி என்றால் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து 2026 தேர்தலை மனதில் வைத்து தான் எல்லா கட்சிகளும் காயை நகர்த்தது, பாரதிய ஜனதா உட்பட. ஏன்னா 2026 நாங்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம் தான் நேற்று பியூஷ் கோயல் பேசுறாரு. 2024 தானே ஓட்டு கேட்கணும், 2026 இப்போ ஓட்டு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? 2026 நிச்சயமா திமுகவுக்கும் முக்கியமானதுதான், ஏன்னா ஆட்சி தொடரணும். அதிமுகவுக்கும் முக்கியமானதுதான், ஏன்னா இழந்த ஆட்சியை மீண்டும் பெறணும். பாரதிய ஜனதாவுக்கு எந்த வகையில் முக்கியமானது? இந்த 2024 ஒரு பெரிய அளவுக்கான ஓட்டு சதவீதத்தை அவர்கள் வாங்கினால் அதை வைத்து வந்து 2026 பேரம் பேசுவதற்கு உதவும், அரசியல் பேர வலிமையை கூட்டுவதற்கு 2024 வாங்குகிற ஓட்டு சதவீதம் உதவும். அந்த வகையிலே வந்து அண்ணாமலை அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அருணோத்திரை விவகாரம் தொடர்பாக வந்து அண்ணாமலை நேற்றும் கருத்து தெரிவிக்கிறார். அப்ப என்ன சொல்லலாம்னா, மோடி தெலுங்கானா பேசுனது சரிதான், அவர் வந்து பொய் பேச மாட்டார், மோடியோட வாக்குக்கு அவ்வளோ வலிமை இருக்குது, திண்டுக்கல் பூட்டோட வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் பொய் சொல்கிறாருன்னு சில பிள்ளைவர்களை சொல்கிறாரு. அரசு நிலங்கள் வந்து திருடப்பட்டிருக்குது, அறநிலைத்துறை தான் முதல் திருடன் அப்படிங்கிறாரு. மோடி பொய் சொன்னதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு அறநிலைத்துறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு கொடுத்த எந்த விளக்கங்களையும் ஏற்காமல் திருப்பி இவராக ஒரு பிள்ளைவர்கள் சொல்கிறாரு. இது வந்து இந்த கடவுள் தொடர்பான பிரச்சனை, சனாதனம் சர்ச்சை, இது லை அப்படியே வந்து லைம் லைட்டில் வச்சுருக்கிறது மூலயமா அது வாக்குகளாக மாறிடும், 24 அது தேர்தல் வெற்றிக்கு ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பொதுவாகவே இந்து ஓட்டு வங்கி மட்டுமே வந்து எப்போதுமே எந்த கட்சிக்கும் கை கொடுத்ததில்லை, பாரதிய ஜனதா உட்பட. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, மத்திய பகுதி, அங்கே வந்து முழுமையான இந்து ஓட்டு வங்கி தான். மத்திய பிரதேசத்தில் 95-98% இந்து ஓட்டு வங்கி. 2018 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடித்தது, 4 இடங்கள் கூடுதல் என்றாலும் அதிக இடங்களை பிடித்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி குழப்பம், சிந்தியா வந்து வெளியில் வந்தார், பிஜேபி அங்கே ஆட்சி அமைச்சது. இதுதானே வந்து இந்துக்கள் அதிகமாக உள்ள மாநிலத்திலேயே நிலைமை. அப்போ அவங்க எல்லாருமே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருந்தா, பாரதிய ஜனதா வந்து குறைந்தபட்சம் வந்து 3/2 சீட்டுகளை பெற்று மத்திய பிரதேசத்தில் 2018 மாநில ஆட்சியை பிடிச்சிருக்கணும்ல. அதற்கு பிறகு மாநில மக்களவைத் தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதா அதிக இடங்களை பிடிக்கிறது. என்ன காரணம்? பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டது, அதுதான் காரணம். இப்போ மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முலயசிங் யாதவோட, அதாவது இப்போ அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி, சமாஜ்வாதி கட்சி ஒரு காலகட்டத்தில் அங்கே 6 MLA சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க தனியாக உத்தரப்பிரதேசத்தோட பார்டர் ஏரியாவில், கடைசியில் 1 சீட்டு அளவுக்கு சுருங்கினாங்க. இருந்தாலும் அவர்களை சேர்த்து காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஆம் ஆத்மி அங்கே வந்து கேண்டிடேட் போட போகிறதா சொல்கிறாங்க, அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்கிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி அங்கே 40% ஓட்டு வங்கி இருக்கு. அது இந்துக்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 40% ஓட்டு வங்கி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே அதில் வந்து ராமர் வனவாசம் போன இடத்துல எல்லாம் திருக்கோவில், கிராமத்துக்கு ஒரு கோஷாலா, இதெல்லாம் 2018 தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு தான் கட்சிகள், தேசிய கட்சிகளும் அரசியல் செய்கின்றன. இப்போ கர்நாடகத்தில் காவிரி நீரில் காங்கிரஸ் கட்சி என்ன அரசியல் செய்யுது? அந்த மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு தானே செய்யுது. எனவே வந்து முழுக்க முழுக்க தேசிய அளவில் வந்து இந்துத்துவ கொள்கைக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, அது எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு என்று நான் நம்பவே இல்லை. அப்படி இல்லவே இல்லை. அப்படின்னா மேற்கு வங்கத்தில் வந்து துர்கா பந்தல்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ துர்கா பூஜை நடக்கு நவராத்திரி, ஸோ துர்கை வழிபாடு அங்கே ரொம்ப பிரசித்தம். அதுக்கு வந்து ஆங்காங்கே பந்தல்கள்லாம் அமைச்சு பெரிய அளவுக்கு வந்து விமர்சையாக நடக்கும். அந்த பந்தல்களை இனாகுரேட் பண்ணுறது என்பது அரசியல் தலைவர்கள் வந்து அதை வந்து ஒரு ஓட்டு வங்கிக்கு பயன்படுத்துவார்கள். மம்தா பானர்ஜி ஏராளமான பந்தல்களை வந்து அவர் தோல்வி வைத்தார். போட்டியாக வந்து அமித்ஷாவை களத்தில் இறக்குனாங்க. அமித்ஷாவும் இப்போது அங்கே வந்து பந்தல்களை எல்லாம் திறந்து வைத்து இந்த ஆட்சியை வந்து அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, இந்துக்கள்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஓட்டு போட வேண்டும், இந்த ரீதியில் தான் அவரும் பேசுகிறாரு. இந்து மத ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல்ங்கிறது பாரதிய ஜனதாவோட அஜெண்டா. ஆனால் 2014 அவங்க வளர்ச்சியை முன்வைத்து தான் ஆட்சியை பிடிச்சாங்க. 5 வருஷம் ஆட்சி, 5 நாள் 9 வருஷம் முடிஞ்சு போச்சு. 9 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து அந்த ஃபண்டமெண்டலிசம், பேசிக்கான அந்த பழைய இந்து ஓட்டு வங்கிங்கிற அந்த கான்செப்டுக்கே போறாங்க. நியாயமா பார்த்தா எங்கள் சாதனைகள் இதெல்லாம் மோடியோட சாதனை, நாங்கள் இந்த மாதிரி மாற்றி இருக்கிறோம் இந்த நாட்டை அப்படின்னு அவங்க சொல்லணும்ல, அதையும் சொல்ல மறுக்கிறார்கள். இது அண்ணாமலைக்கான கேள்வி இதுதான்.
இல்லை அவர் முன்னொரு விஷயமா மோடி பொய்யே பேச மாட்டார், திண்டுக்கல் போட்டோட வலிமையானது அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு உடைய ஸ்டேட்மெண்ட்டாக மறுதளித்து பேசுகிறாரு. அப்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மோடி பொய்யே பேச மாட்டார்ன்னு சொன்னால் அது பச்சைப்புள்ள கூட அதை நம்பாதுங்க. அவர் பேசின ஏராளமான பொய்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து வெளியே அது எல்லா ஊடகங்களும் வெளியில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. அறநிலையத்துறையை பற்றி பேசுவதும் ரொம்ப அபத்தம். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் வந்து அறநிலையத்துறையோட தூக்கங்கிறது 1920களில் வந்து ஒரிசாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்குமான பழைய மதராஸ் மாகாணத்துக்கான அறநிலையத்துறை அது. ஃபஸ்ட் ஆக்ட் அது, ஹெச்ஆர்சி ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1920s. அதற்கு பிறகு நம்ம அரசியல் சாசனத்திலேயே வந்து மத ஸ்தாபனங்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தேவையான கட்டுப்பாடுகளை மாநில அரசுகள் விதிக்கலாம்னு அரசியல் சாசனத்திலே இருக்கு. அதுக்கு பிறகு பல கமிஷன்கள் இருக்கு. ராமசாமி ஐயர் கமிஷன் ரிப்போர்ட் ரொம்ப ஃபேமஸ். அதில் எப்படி வந்து இந்து அறநிலையங்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. என்ன காரணம்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கிற மத ஸ்தாபனங்களில் இந்து மத ஸ்தாபனங்களின் சொத்துக்கள் வந்து மிக மிக அதிகம். காரணம் வந்து காலகாலமாக வந்து பல்வேறு மன்னர்கள், அரசர்கள், ஜமீன்தார்கள்லாம் அதுக்கு கொடுத்த நிலங்கள், மானியமாக கொடுத்த இடங்கள், கிராமங்கள், இப்படி இருப்பதால் அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பது சுதந்திரத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட விஷயம். ஏதோ புதிதாக வந்து திமுக அரசு வந்து அதை செய்யலை. காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்துச்சு. காமராஜர் ஆட்சி காலத்துல அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அறநிலையத்துறைக்கு வந்து சில செலவுகளை செய்யணும்னு காமராஜர் ஃபைல் போகும்போது அவர் அதை மறுத்துறாரு. பக்த உச்சரம் வந்து பல நேரங்களில் வந்து மறுத்திருக்கிறார். முதல்வராக இருந்தபோதும் சரி, அதுக்கு முன்பும் சரி, இப்படி பல ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது கலைஞர் தான். இப்போ இங்கேயே வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்டத்தட்ட 1000 கோயிலுக்கு மேலே அவங்க கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இதை பற்றிய செய்திகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வேறு சில துறைகள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், ஆனால் இந்த அறநிலையத்துறையின் மீது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த குற்றச்சாட்டுங்கிறது எடுபடாது. காரணம் நிறைய பேர் அந்த கண்ணால் பார்க்குறாங்க. திருக்கோயில்கள் எவ்வளோ சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது, ஜெயலலிதா காலத்தில் எப்படி திருக்கோவில் அன்னதான திட்டம் துவங்கப்பட்டது, எப்படி யானைகள் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டது, இதெல்லாம் எல்லாரும் கண்ணார பார்க்குறாங்க கோயிலுக்கு போகிறவங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இப்படி சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்? இப்போது இன்னொரு விஷயம் வந்து, சனிக்கிழமை திமுக சார்பில் மகளிர் உரிமை மாநாடு அகில இந்திய அளவில் தலைவர்களை கூட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாடு தேசிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியா கூட்டணியை வலுப்பெற வைக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இது வந்து பாஜக எதிர்ப்பு மாநாடாக தான் இருந்திருக்கு, மகளிர் உரிமை மாநாடு இல்லை அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாநாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியிலே இருக்கிற பெரிய கட்சிகளின் பெண் தலைவர்கள் கலந்து கொண்ட மாநாடு, இயல்பாகவே அது பாரதிய ஜனதா எதிர்ப்பாகத்தான் இருக்கும். ஒரு அரசியல் இயக்கம் வந்து மாநாடு நடத்தும் போது மாற்று கட்சிக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது இயற்கை. ரெண்டு வகையில் அந்த கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பெண்கள் இடஒதுக்கீடு. பெண்கள் இடஒதுக்கீடு 33%. 33% எப்போது கிடைக்கும் என்பது பெரிய கேள்வி. எப்போது கிடைக்கும் என்று கேட்டால் சென்சஸுக்கு பிறகு. சென்சஸ் எப்போது தொடங்கப்படும்? 2024 ஆட்சிக்கு வந்து 2025 தான் தொடங்கப்படும். எப்போ முடியும்? 2028. புள்ளி விவரங்கள் எப்போ வெளியிடப்படும்? அதுக்கே 2029 ஆயிரும். அதுக்கு பிறகு தொகுதி மறுவரையறை செய்யணும். 2029 அடுத்த தேர்தல் வந்துடும். அப்போ 10 வருடம் கழித்து தான் இது சாத்தியம். குறைந்தபட்சம் 10 வருடம் கழித்து சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்போவே எதுக்கு சட்டம் கொண்டு வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றணும்? ஆக வெறுமனே ஒரு தேர்தல் பாயிண்ட் தான். பாராளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படும் போது பலதரப்பட்ட யூகங்கள் எழும்பின. ஏன்னா அடுத்த கூட்டத்தொடர் என்பது உடனடியாக வரவிருக்கிறது. போன கூட்டத்தொடர் செப்டம்பர் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கிடையில் சிறப்பு கூட்டத்தொடர், அப்போ எதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படி பல யூகங்கள் கிளம்பின. கடைசியில் அதில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் வந்து எப்போது நடைமுறைக்கு வரும்னே தெரியல. இதுக்கு வந்து சிறப்பு கூட்டத்தொடரே கூட்டியிருக்க வேண்டாம். இந்த வரவிருக்கிற வின்டர் செஷனே அதுக்கு போதுமானது. ஆனாலும் அந்த தேர்தல் பாயிண்டாக மாற்றணும். 5 மாநில தேர்தல் அதுக்குள்ளே வருது. வின்டர் செஷனில் வந்து நிறைவேற்றினா, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சட்டத்திருத்தத்தை நிறைவேற்றினா அது 5 மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவாது. எனவே அதற்கு உதவுகிற விதமாக ஒரு சட்ட திருத்தம், அதுவும் வந்து இப்போதைக்கு நிறைவேறாத திருத்தம், ரொம்ப கண் துடைப்பு, அதை வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இந்தியா கூட்டணியின் மகளிர் உரிமை மாநாடு அதை கண்டிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க போயிருது? அது உண்மைதானே, அவங்க கண்டித்தது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடு இப்போதே வருகிறது என்று அந்த சட்டத்திருத்தம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக பாராட்டலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சியுமே அதை எதிர்க்கல, எல்லா கட்சியும் அதுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்கு. ஆனால் அப்படியான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வரல. இன்னும் சொல்லப்போனால் வந்து இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது, ராஜ்யசபாவில் நிறைவேற்ற இதாகலை, பாஸ் ஆகலை.
2012. அப்போ 2014 மீண்டும் வந்து அந்த அதே இதை கொண்டு வந்திருக்கலாமே. மோடி அவர்கள் விரும்பியிருந்தார் 2014 பிஜேபி ஆட்சி வந்த உடனே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணியிருந்தா இதுக்குள்ள வந்து சென்சஸ் எல்லாமே முடிஞ்சு அமலுக்கு வந்திருக்குமே. 9 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்டா அது பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லையே. இல்லை, இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் போது வந்து வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து உள் இடஒதுக்கீடு வேணும், ஓபிசி எஸ்சிஎஸ்டி பெண்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது, அதை வந்து நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் மாநாட்டில் பேசின பெண்கள் எல்லாரும் ஒரு பெரும்பாலும் வந்து வாரிசுகளாக தான் இருந்தாங்க. அப்போது ஓபிசி மற்ற சமூகங்களுக்கு உள்ளஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு அவங்க குடும்ப பெண்கள் தான் இதை வச்சுருக்காங்க. இது வந்து மகளிர் உரிமைங்கிற பேரில் மகளிர் வாரிசுகளை வச்சு தான் மாநாடு நடத்தியிருக்காங்கன்னு பாஜக தரப்பில் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இந்த வாரிசு அரசியல் தொடர்ந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. அப்போ பாரதிய ஜனதாவில் வந்து வாரிசு அரசியல் பெண்களே இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்காங்க? நம்மளே எத்தனையோ உதாரணம் அதில் சொல்ல முடியும். ஒரு அரசியல் குடும்பத்தில் தந்தை மகன் இல்லை மகள் இப்படி வர்றது இயற்கை தான். கேள்வி என்னன்னா, பெண்கள் இடஒதுக்கீடு எப்போ நிறைவேற்றப்படும் தான். உள் ஒதுக்கீடு முதல்ல இருந்தே அதை பேசிட்டு தான் இருக்கிறோம். வெறும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே பத்தாது, அதுக்குள்ளே பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு தேவை என்பதை முதல்ல இருந்தே பேசிகிட்டே இருக்கிறோம். அப்போ அதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம், அல்லது இது இந்த இதிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருந்தா நீதிமன்றத்துக்கு போய் அதை வாங்கியிருக்க முடியும். ரெண்டு யூகம் அதில் இருந்துச்சு. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசின்றாங்க. அவர்களோட கொள்கையே வந்து ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட் தான். ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட் வெளியாகலை, சில பகுதிகள் மட்டும் லீக் ஆயிருக்கு. அதில் சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி, ஓபிசியில் வந்து குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் இடஒதுக்கீடோட பலன்களை அனுபவிக்கிறாங்க, எனவே வந்து அதை வந்து உள் ஒதுக்கீடுகளாக பிரிக்க வேண்டும். இது பேசிக்காக பார்த்தா இது ரைட்டு தான். அப்போ உள் ஒதுக்கீடாக பிரிக்கிறதுக்கான கால அவகாசம் என்ன? திருப்பி சென்சஸ், திருப்பி நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா ஒத்துக்குதா? ஒத்துக்கலை. அப்போ பாரதிய ஜனதாவே முரண்பாடுகளின் மூட்டையாக காட்சி தரும்போது அவர்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு மாற்று கருத்துக்களை வைக்கிற தார்மீக உரிமை கூட கிடையாது. இல்லை, இந்த மாநாடு பாஜக குற்றம் சாட்டுது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இல்லாமல் நடத்தப்பட்ட விதத்துலேயும் வந்து சில கேள்விகளை சமூக வலைதளங்கள்லாம் வைக்கிறத பார்க்க முடியுது. முதல் கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, மகளிர் உரிமை மாநாடு தலைமை வந்து கனிமொழி முன்னிலை ஸ்டாலின் வைக்கலாம், ஆனால் ஸ்டாலின் தலைமையில நடத்திட்டு கனிமொழியை முன்னிலைன்னு வச்சுருக்காங்க, இதையே செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக வந்து 11 பெண் மேயர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு கனிமொழி பேசுகிறாங்க மேடையில். ஆனால் கீழே உட்காந்துருக்கும் போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள்னு அவங்களாம் முன்வரிசையில் உட்காந்து 3வது 4வது வரிசையில் தான் வந்து மேயர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்கள் மாநாட்டிலேயே வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் சில பொதுமக்கள் வைக்கிறத பார்க்க முடியுது. திருமதி கனிமொழி அவர்கள் தலைமையை ஏற்றிருக்கலாம் என்பது தான் என் கருத்து. ஏன்னா மகளிர் மாநாடுன்னு வைத்த பிறகு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை ஏற்றிருக்கலாம், அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அது ஏன் அப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, அது நியாயமான விமர்சனம் தான். ஆனால் இந்த வரிசை கொடுப்பது என்பது சில புரோட்டோக்கால் இருக்கும், அதில் மேயரோட புரோட்டோக்கால் வந்து பின்னாடி தான் வரும், அமைச்சர்களுக்கான புரோட்டோக்கால் முன்னாடி வரும், அதில் தான் அது மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து சென்னை மேயர் பிரியாலாம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படுவதெல்லாம் நம்ம இல்லை. அமைச்சர்களை மட்டும் அவங்க குற்றம் சாட்டலை, லியோனியெல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்துருந்தார், மேயருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி லியோனி உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறத வந்து படம் போட்டு காமிச்சு சில விமர்சனங்கள் வரத பார்க்க முடிஞ்சு, அதனால தான் இந்த கேள்வி. அது சரியான விமர்சனம் தான். ஏன்னா கண்டிப்பாக மகளிர் மாநாடு என்று வரும்போது பிரபலமான மகளிர் பிரபலமான அரசியல் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மகளிர்களை முன்னால் உட்கார வைக்க வேண்டும், அதுதான் சரியாக இருக்க முடியும். திருமதி கண்மொழி அவர்கள் தலைமையேற்றிருக்க வேண்டும் என்பது தான் சரியாக இருந்திருக்க முடியும். அதே போல் வந்து அரசியலிலே வந்து பதவிகளை வகிக்கிற, அதுவும் குறிப்பிடத்த வந்த பதவிகளை வகிக்கிறவர்களை முன்னால் அமர வைத்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு சரியான பார்வை தான். திமுக மாநாடு என்கிற ரீதியில் இது நடத்தப்பட்டதால் திமுகவில் இருக்கிற சில புரோட்டோக்காலை அவங்க கடைபிடித்திருக்கலாம் என்பது எனது யூகம். இருந்தாலும் கூட திமுகவிலே இதை செஞ்சிருக்கலாம் என்பதுதான் என் கருத்து. இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.